நமக்கு ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணம் வேணான்னு நம்ம திங்க் பண்ணுறோம், அப்புறம் செயல்படுறோம், அப்புறம் கில்ட் ஆகிறோம். நல்லா பாருங்கள், இது ஒரு செயின் மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு வரக்கூடியது ஒரு எண்ணம், அந்த எண்ணம் பிடிக்கலன்னு போராடுறோம், ஆனால் முடியும் அந்த செயல் செஞ்சிட்றோம், செயல் செஞ்ச விட்டு இப்படி பண்ணிட்டோமேனு கில்ட் ஆகிறோம். இது மாதிரி தான் வாழ்க்கை போராட்டங்கள் நிகழ்ந்துக்கிட்டே தொடர்ந்து போயிட்டே இருக்குது. இதுக்கு விடிவே இல்லாமல் போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் விடிவுக்கு தான் ஒரு ஞானி அப்படிங்கிறவரை நம்ம தேடி வரோம். யாரை வந்து ஞானின்னு சொல்லலாம்? மனதை முழுவதுமாக அறிந்தவர்கள் ஞானின்னு சொல்லலாம். நம்முடைய மனசை முழுசாக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்கள வந்து இதுக்கு மனசில் இதுக்குமே சந்தேகமே இல்லாமல் மனசை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஞானின்னு சொல்லலாம். மனசுங்கிறது பிரபஞ்ச அளவு இருக்குது, நமக்கு தெரிஞ்சது கையளவு தான், தெரியாதது கடல் அளவு கூட கிடையாது, பிரபஞ்ச அளவு இருக்குது. அப்போ எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அவ்வளவும் தெரிஞ்சிட்டா தான் ஞானின்னு சொல்லிட்டோம், எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் மிக மிக எளிமையான வழிமுறைகள் சொல்லித்தர்றார். இப்போ வேதங்களில் நம்ம மனசை நான்கு வகையாக பிரிக்கிறாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு நான்கு வகையாக பிரிக்கிறாங்க. இது ஒவ்வொன்றும் மனசுங்கிறதே நமக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல, எப்படி இருக்குதுன்னு தெரியல, ஏன் நாலு வகையாக பிரிக்கிறோம்? மனதினுடைய செயல்பாட்டை பொறுத்து அது நான்கு வகையாக பிரிக்கிறோம். மனம்னா என்ன அப்படின்னா, மனம் என்றால் அலையபாயக்கூடியது, அதுவா இதுவா அங்கேயா இங்கேயான்னு அலைபாய்ஞ்சிட்டே இருக்கக்கூடியது மனசு. இந்த அலைபாயக்கூடிய ஒரு மனசில் இதுதான் சரி அப்படின்னு ஒரு தேர்ந்தெடுக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த தேர்ந்தெடுக்கக்கூடியது தான் புத்தி. தேர்ந்தெடுத்ததை செயல்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு எனர்ஜி வேணும் இல்லைங்களா, அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடியது தான் சித்தம். சித்தம்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்முடைய கேரக்டர், இயல்பு. ரெண்டாவது கடைசியாக இருக்கிறது அகங்காரம். அகங்காரம்னா நீ அகங்காரம்னா தப்பா? அகங்காரம் தப்பே இல்லை. அகங்காரம்னா நான் என்ற உணவு உணர்வு, அவ்வளோதான். மமகாரம் தான் தப்பு, மமதை மமகாரம்னு சொல்கிறான் இல்லைங்களா, அதுதான் தவறானது. அகங்காரம் அப்படின்னா வேதத்தில் பார்த்தீங்கன்னா நான் என்ற உணர்வு, அவ்வளோதான். இப்போ இது நாலு வகையாக பிரித்து வேதங்களில் கொடுத்துட்டாங்க. இந்த நாளையும் தெரிஞ்சு நம்ம மனசை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விட சிம்பிள் வே, ரொம்ப ரொம்ப சிம்பிள் வேங்க, இதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த சிம்பிள் வேலை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒட்டுமொத்த மனசும் அது ரெண்டுக்குள்ளே தான் அணுகுது. நம்ம நாளாக இருக்காத ரெண்டாக மாத்திரம். இப்போ நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிச்சாப்பிட்ருந்து இரவு தூங்குற வரலும் இந்த ரெண்டு தான் மைண்டு செயல்படுது, ரெண்டு வகையில் தான் செயல்படுது, தவிர வேறு வழியே கிடையாது. இதை மட்டும் நீங்கள் தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வேறு எந்த கோணத்துலையுமே நீங்கள் பார்க்க தேவையில்ல மைண்டை. அந்த ரெண்டு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், தாட் திங்கிங், நீங்கள் கான்சியஸ் அன்கான்சியஸ், அப்புறம் எண்ணமும் சிந்தித்தலும். ஏங்க ரெண்டும் ஒன்று தாங்க, எண்ணம்னாலும் சிந்தித்தல்னாலும் ரெண்டும் ஒன்று தானேங்க, எல்லாத்துக்குமே அப்படி தான் தோணுது, கரெக்டா? ரெண்டுமே மைண்டு தான். அதுதான் உங்களை கேட்குறேன், உங்களுக்கு ரெண்டுமே எண்ணம் தான். எண்ணம்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு பார்க்குறோம். இங்கிலீஷில் சொன்னோம்னா எண்ணம், தாட்னா வந்து பாஸ்ட் டென்ஸு, திங்கிங்னா ப்ரெசன்ட் டென்ஸு, அவ்வளோதான். இன்னொன்று ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னா, தாட் வந்து ஹேப்பனிங், தாட் வந்து ஹேப்பனிங், திங்கிங் வந்து டூயிங். சொல்லலாமா? தாட்டு வந்து எண்ணம் என்பது நம்ம கட்டுப்பாடு இல்லாமல், நம்முடைய எனர்ஜி இல்லாமல், நம்முடைய முயற்சி இல்லாமல்
தாமா வருது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தாட், எண்ணம். இதை மட்டும் இந்த வகுப்பில் இந்த முகாமிலேயே நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கங்க, வேறு எதுவுமே கூட தேவையில்லை. தாட் என்பது நம்முடைய முயற்சி இல்லாமல் தாமாக வெளிப்படுபவை எல்லாம் தாட். ஓகேங்களா, இது ஹேப்பனிங், ஹேப்பன் வந்த தாட்டை வந்து நாம் அதுக்கப்புறம் வில்ஃபுல்லாக நாமளாக திங்க் பண்ணுறோம்னு வச்சுக்கங்க. இந்த தாட் எனக்கு ஏன் வந்துச்சு, ஓ அவன் என் ஃப்ரெண்டை பார்த்தனால வந்துச்சா, ஆமாம் அவன் ஃப்ரெண்டு அந்தூர் இல்லை, ஆமாம் அந்தூரில் இது ஃபேமஸ் ஆச்சே அப்படின்னு நம்ம போகிறோம் பார்த்தீங்களா. நம்மளாக நம்ம அறிவை கொண்டு நாமளாக எண்ணுகிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து திங்கிங். இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சிங்க. இதில் தான் உங்களுக்கு டவுட் இருக்கா, தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, அதுதான் இங்கிலீஷில் சொல்கிறேன். தமிழில் வந்து எண்ணம்னா என்ன, சிந்தித்தல்னா என்ன, அவ்வளோதான் தமிழில். எண்ணம் என்பது நம்முடைய கட்டுப்பாடு இல்லாமல் நம்மளை அறியாமல் நமக்குள்ளேருந்து வெளிப்படுற எண்ணம் வந்து எண்ணம்னு சொல்கிறோம் இங்கிலீஷில், தாட். முடிஞ்சு போச்சு, முடிஞ்ச விட்டு தான் நமக்கு தெரியும், வந்த விட்டு தான் நமக்கு தெரியும். யாருக்குமே இப்போ நான் கீழே போன விட்டு எனக்கு இந்த தாட் வரும்னு சொல்ல முடியாது, அது திங்கிங்காக இருக்கும், ஏன்னா அவங்களா வில்ஃபுல்லாக திங்க் பண்ணுவாங்க. தாமா வர்றது வந்த விட்டு மட்டும்தான் தெரியும், வந்த விட்டு தெரியறதுனால அது பாஸ்டன்ஸ், அது தாட். வந்த எண்ணத்தை இப்போ என்ன வந்துருக்குது, இந்த எண்ணம், இந்த எண்ணம் சம்மந்தமாக எனக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு நானாக திங்க் பண்ணுறேன்னா அது பேர் திங்கிங். ஓகேங்களா, இது ரெண்டையும் பிரித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் காலையிலேருந்து இரவு வரலும் டோட்டல் மனசையும் பார்த்தீங்கன்னா ஒன்று தாட்டாக இருக்கும் அல்லது என்னவாக இருக்கும், திங்கிங்காக இருக்கும். ரெண்டில் ஏதோ ஒன்றாக தான் இருக்கும், நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், ரெண்டை தவிர வேறு எதுவுமே கிடையாது. தாட்டுனா தானாக வந்ததாக இருக்கும், திங்கிங்னா நீங்களாக திங்க் பண்ணதாக இருக்கும், ரெண்டை தவிர டோட்டலாக எதுவுமே கிடையாது. ஒட்டு மொத்தம் மனசுமே இந்த ரெண்டுக்குள்ளே அடங்கிடுது. ரெண்டுக்குமான வித்தியாசத்தை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, பிரபஞ்சளவு இருக்கக்கூடிய மைண்டையே டோட்டலாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இதுமாதிரி ஒன்றுமே இல்லையே, தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, புரிஞ்சா புரிஞ்சு போச்சே. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஒரு நாள் சிறப்பு ஞான முகாம் அக்டோபர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 6/10/2024 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 9:30 முதல் மாலை 5:30 மணி வரை. இடம் ஹோட்டல் கிரீன் பார்க், வடபழனி, சென்னை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sribagavath.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219065. முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.